नियतिकृत नियमरहितां श्लाघैकमयीं अनन्य परतंत्रां नवरस रुचिरां निर्मितिं आददति भारती कवेर्जयति। अयमेव हि भेदो भेद हेतुः वा यद् विरुद्ध धर्म अध्यासः कारण भेदश्च। सो इदुवरैक्कुम் और नम कुडुत्तद एल्लामे वंदु व्यंग्यार्थम்க்கும் வாச்சியார்த்தத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நமக்கு சொன்னார், ரைட்டா? இதோட வந்து வெங்கார்த்தம் ந கேவலம் வாச்சிய வியங்கையோகோ வைதர்மியம் கிந்து வாசக வியங்கையோகோன்னு அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்கிறார். வாசகானாம் அர்த்தாபேட்சையா அதுல என்ன பேதா அயமேவ ஹி பேதா பேத ஹேதுஹுவா யது விருத்த தர்ம அத்தியாசா. இந்த ஒரு டிஃபரன்ஸ் பேதம்ங்கிறது அல்லது டிஃபரன்ஸுக்கு உண்டான ஹேத்து எது காரணமா இருக்கோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து இந்த விருத்த தர்ம அத்தியாசா காரண பேதஸ்ட். ஐதர் இட் இஸ் த தர்ம தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இன் த பேசிக் குவாலிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்கும் உண்டான ஒரு தர்மத்துல வித்தியாசம் இருக்கு. விருத்த தர்மங்களினுடைய ஒரு வித்தியாசங்கள் அந்த இருக்கோல்லையோ contradicting qualities இருக்கிறச்சு அத நம்ம வந்து அத்தியாசா சூப்பர் இம்போஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா தேர் இஸ் அ பேசிக் டிஃபரன்ஸ் இன் த காரணம் ஹேத்து. சோ ஹேத்துல டிஃபரன்ஸ் இருக்கலாம் இல்லைன்னா ஸ்வரூபத்துல டிஃபரன்ஸ் இருக்கலாம். எதுக்கு வாச்சியார்த்தத்துக்கும் வியங்கியார்த்தத்துக்கும் அதுதான் இது வரைக்கும் சொல்லிட்டு இப்ப வாச்சகம்ங்கிறதுக்கும் வியஞ்சகம்ங்கிற ஆஸ்பெக்டுக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை சொல்றேன். வாச்சகானாம் அர்த்த அபேக்ஷா வியஞ்சகானாம் தூ ந தத் அபேக்ஷத்துவம் இதி ந வாச்சகத்துவமேவ வியஞ்சகத்துவம். வாச்சகம்ங்கிறது என்ன ஒரு வேர்டு இருக்கு அந்த வேர்டு வந்து ஒரு மீனிங் கொடுக்கறது. தட் வேர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் வாச்சகா ஒன்லி வென் இட் கிவ்ஸ் ரைஸ் டு அ வாச்சியார்த்தம். சோ ஒரு வாச்சியார்த்தத்தை கொடுக்கறச்சு இந்த சப்தத்துக்கு வாச்சக சப்தகான்னு சொல்றோம். அப்போ வாச்சகமாக இருக்கக்கூடிய சப்தங்களுக்கு அர்த்தம்ங்கிறது எதிர்பார்க்கிறது அந்த வேர்டுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்ன மீனிங் என்ன பொருள் அப்படிங்கறத எதிர்பார்த்தாதான் வாச்சகாகாங்கிறது உங்களுக்கு வந்து அர்த்தம் போதையந்தி தஸ்மாது அர்த்த அபேக்ஷா வர்த்ததே வாச்சகானாம். நெக்ஸ்ட் வியஞ்சகம் அதே ஆன் தி அதர் ஹேண்ட் வியஞ்சகானாம் தூ வியஞ்சகமோ என்றால் எப்படி இருக்கு ந தத் அபேக்ஷத்துவம்ங்கிறச்சு அந்த அர்த்தத்தை அபேட்சிப்பதில்லை. வியஞ்சகங்கிறது ஒண்ணுத்த நம்ம சொல்றோம்னா அது வந்து ஒரு வேர்டா தான் இருக்கணும் அது வந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதுங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு கண்டிஷன் கிடையாதுங்க. வியஞ்சகங்கிறது ஒரு வர்ணமா கூட இருக்கலாம். கடமுடான பீமன் வந்து செஞ்சத் புஜ பிரவித அப்படின்னு சொல்றச்சே அந்த செஞ்சத் அந்த மாதிரி அந்த அந்த இன்ச்ச இந்த சம்யுக்தாட்சரம் இந்த ப இதெல்லாமும் நமக்கு வந்து ஒரு ஒரு வீர ரசத்தை கொடுக்கறது இல்ல குரோத ரச ரௌத்ர ரசத்தை கொடுக்கறது. அதனால ரௌத்ர ரசத்துக்கு வியஞ்சகமாக வர்ணம் கூட இருக்கலாம். அதனால அந்த பாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப இது என்ன இதுவா தாந்திரிகமா தந்திரத்துலதான் நமக்கு வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் பீஜாட்சரத்தை தேடிட்டு போவோம் இது எதை குறிக்கிறது எதை குறிக்கிறதுன்னு. அப்படி இல்லையே இங்க இது வந்து ரசத்தை குறிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம். சோ பட் ஸ்டில் அர்த்தத்தை அபேட்சிக்கல. சோ வாச்சகானாம் அர்த்த அபேக்ஷா வியஞ்சகானாம் தூ ந அர்த்த அபேக்ஷத்துவம் இதி வாச்சகத்துவம் ஏவ வியஞ்சகத்துவம் இதி ந. சோ எந்த ஒரு ஒரு வேர்டுக்கு இப்போ பிரமித அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டோம்னா அதுல வந்து பிரமிதங்கிற வார்த்தைக்கு சுற்றுதல் அப்போ அது வந்து வாச்சகம் மாறுது. அந்த பிரமிதங்கிற இடத்துல ப ர இந்த சம்யுக்தாட்சரம் பிளஸ் அந்த மகாபிராணம் எழுத்து எடுத்துட்டோம்னா அது வியஞ்சகத்துவம்ங்கிற ஆஸ்பெக்ட சொல்றோம். சோ வாச்சகத்துவம்ங்கிற ஆஸ்பெக்டுக்கு எனக்கு சுற்றுதல்ங்கிற அர்த்தம் வருது வியஞ்சகத்துவம்ங்கிற ஆஸ்பெக்டுக்கு அர்த்தம் அவசியம் கிடையாது. அதனால வாச்சகத்துவம் ஏவ வியஞ்சகத்துவம் இது வக்தும் ந சக்யதே கிஞ்ச. நெக்ஸ்ட் இந்த வானீர இருக்கோ இல்லையோ அது வந்து வேதச லதா ககன உட்டீன சகுனி கோலாகலம் ஸ்ருண்வத்யாக கிரக கர்ம வியாபிருதாயாக வத்வாக சீதந்தி அங்காணி. இது வந்து அசுந்தரம்ங்கிற ஒரு குணிபூத வியங்க பிரகரணத்துல பார்த்தோம் நம்ம, ரைட்? இதுலயே பஞ்சமோல்லா சத்திய பார்த்தோம். அதுல இந்த வேதச ககன உட்டீன இத்தியாதோ பிரதீயமானம் அர்த்தம் அபிவ்யஜ்ய வாச்சியம் ஸ்வரூபேயேவ யத்ர விஸ்ராம்யதி தத்ர குணீபூத வ்யங்கே தாத்பர்ய பூதஹ அபி அர்த்தஹ ஸ்வஷப்த அனபிதேயஹ பிரதீதிபதம் அவதரன் கஸ்ய வியாபாரஸ்ய விஷயதாம் அவலம்பதாம் இது.
இதுல வந்து எந்த ஒரு விஷய வியாபாரத்தை நீ வந்து விஷயதாம் அவலம்பதாம் கஸ்ய வியாபாரஸ்ய விஷயதாம் எந்த வியாபாரத்துக்கு விஷயமாக இருக்கும் தன்மையை அந்த ஒரு வெங்கியமான அர்த்தமானது அவலம்பதாம் எடுத்துக்கொள்ளட்டும் அதாவது வெஞ்சனா வியாபாரம் வினா கஸ்ய அந்நிய வியாபாரஸ்ய விஷய பவேது அயம் வெங்கியார்த்தா என்னது இப்ப அந்த வேதச லதா கஹன உட்டீன சகுனி குல கோலாகலம் சுண்மத்தியாக ஒரு பெண்ணு வது அவ வந்து கிரக கர்ம வியாபிருதாயாக வீட்டுல காரியம் செஞ்சுட்டு இருக்கா கேட்கறா எங்கேயோ பக்கத்துல வந்து ஒரு புதர்ல பேர்ட்ஸ்னுடைய ஒரு கோலாகல சத்தத்தை கேட்கறா கேட்ட உடனே அவளுடைய அங்கங்கள் சீதந்தி அப்படியே தவிக்கிறது இதுதான் ஸ்லோகம் இதுல பிரதீயமானம் அர்த்தம் அபிவ்யஜ்ய வாச்சியம் வாச்சியார்த்தம் என்ன சீதந்தி அங்காணி அண்ட் வேதச லதா கஹனம் இது எல்லாத்தையும் வச்சுண்டு நம்ம என்ன பிரதியமான அர்த்தம் நமக்கு தெரியறதுன்னா அவன் அங்க வந்துட்டான் தத்த சங்கேதா கஷ்டித் காமுகா லதா கஹனம் பிரவிஷ்டா அதனாலதான் இந்த சகுனி குலம் சத்தம் போடுறது அப்படிங்கிற அந்த பிரதியமான அர்த்தம் அபிவ்யஜ்ய அதுக்கப்புறம் குணிபூதம் எங்கேயுமோ இல்லையோ நம்ம மறுபடியும் மறுபடியும் அந்த அந்த இதுக்குதானே வரோம் ஒரு வாச்சியார்த்தத்துக்கு தானே அழகு சொல்றோம் இந்த வெங்கியார்த்தம் ஒன்றும் பெரிய அழகு இல்லையோ இல்லையோ அதுவும் அசுந்தரம்ங்கிற குணிபூத வெங்கத்துக்கு தானே இது எக்ஸாம்பிள் அவர் எடுத்துட்டு இருக்கோம் சோ பிரதீயமான அர்த்தம் அபிவ்யஜ்ய வாச்சியம் வாச்சியார்த்தமானது அந்த சீதந்தி அங்காணிங்கிற போர்ஷன் ஸ்வரூபே ஏவ எத்திர விஸ்ராமியதி திருப்பி திருப்பி வி கம் பேக் டு சீதந்தி அங்காணின்னு அழகா போட்டிருக்காரு பாரு அப்படின்னு வாச்சியார்த்தம் இன்னும் பெட்டரா இருக்கு அவன் வந்துட்டாங்கிறத விட இவ தவிக்கிறாங்கிறது தான் நமக்கு மேலோங்கி நிக்கிறது அவனை போய் மீட் பண்ணணுங்கிற அவள அந்த அபேக்ஷா இருக்கு அவளுக்கு அந்த உத்சுகதா இருக்கு தத்ர குணீபூத வியங்கே அந்த மாதிரி ஒரு குணீபூத வியங்க ஸ்தலத்திலையும் தாத்பரிய பூதா அபி அர்த்தா தாத்பரிய பூதகாங்கிறது நமக்கு இந்த அர்த்தம் வெங்கே அர்த்தம் சோ தாத்பரிய பூதா அர்த்தா சாரி அதாத்பரிய பூதா அபி அர்த்தா அந்த குணிபூத வியங்கத்துல நமக்கு வந்து வாக்கியார்த்தம் தானே தாத்பரியம் அங்க அதுதானே முக்கியமான விஷயம் வியங்கியார்த்தம் வந்து அதாத்பரிய பூதகா அர்த்தா அது வந்து தாத்பரியம் இல்ல தட் இஸ் தாத்பரியம்ங்கிறது வக்திருச்சா வக்தா இந்த கவிக்கு எதுல ப்ராமினன்ஸ் கொடுக்கணும்னு ஆசையா இருக்குன்னா சீதந்தி அங்காணியிலதான் ஏன்னா அதுலதான் சமத்காரத்தை அவர் வச்சிருக்காரு கவி இந்த ஸ்லோகத்தை எழுதறிச்சு அவர் வந்து வெங்கியார்த்தத்துக்கு சமத்காரத்துவம் கொடுக்கணுங்கிற ஐடியாவை வச்சுண்டு வாச்சியார்த்தத்தை எழுதல எப்பரவு சப்தார்த்தமும் அவர் போடல இங்க வெரஸ் இந்த சப்தார்த்தமும் இன்னும் அழகா போட்டிருக்கார் சோ சீதந்தி அங்காணிங்கிறத அப்போ அதாத்பரிய பூதா அர்த்தகாங்கிறது வெங்கியார்த்தம் இந்த மாதிரி தத்திர குணீபூத வெங்கே அப்படி தாத்பரியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வெங்கியார்த்தமானது ஸ்வசப்த அனபிதேயா எந்த ஒரு வேர்டுனாலையும் இங்க நமக்கு தெரியல சஹா தத்ர ஆகதஹா அப்படிங்கிற மாதிரி அங்க எந்த ஒரு வேர்டுமே இங்க ஸ்வசப்த அனபிதேயா இட் இஸ் நாட் மென்ஷன்ட் பை இட்ஸ் வேர்ட் அந்த வெங்கியார்த்தமானது வாச்சக சப்தம் இந்த ஸ்லோகத்துல கூறப்படவில்லை ஆனால் பிரதீதிபதம் அவதரன்னு அந்த வெங்கியார்த்தம் நமக்கு புரியறது அது எப்படி அது வந்து பிரதீதி பதம் அவதரன்னு எப்படி ஞான விஷயமா ஆகிறது அப்படின்னா கஸ்ய வியாபாரஸ்ய விஷயதாம் அவலம்பதாம் எந்த ஒரு வியாபாரத்தினுடைய விஷயமாக இருக்கும் தன்மையை அதை அடையட்டும் வெங்கத்தை விட அதாவது வெஞ்சனா வியாபாரத்தை தவிர வேற எந்த ஒரு வியாபாரத்தை அதை மேற்கொள்ளும் இல்லையா அங்க நம்ம ஒத்துண்டுதானே ஆகணும் வெஞ்சனா வியாபாரம் தானே அப்படின்னு சோ இதோட வந்து அபிதாவை சொல்லி முடிச்சுட்டும் இப்ப லக்ஷணாஸ்தலத்துக்கு எடுக்கிறார் சி எனக்கு லக்ஷணாஸ்தலத்துல என்ன ஆயிடுறதுன்னா ஆட்டோமேட்டிக்லி இப்ப ராமோஸ்மி சர்வம் சகேங்கிற இடத்துலனா இப்ப இது ஃபுல்லா பூர்வபக்ஷி நமக்கு இந்த நனு அப்படின்ல இருந்து ஆரம்பிச்சு நூதனாகா பிரதீயமானோ நாம அப்படிங்கிறது வரைக்கும் லக்ஷணாங்கிற பூர்வபக்ஷத்தை வைக்கிறார் லக்ஷணம் ஒரு துவனி இருக்கு அந்த இடத்துல எப்படி ஒரு ராமஹாங்கிற இடத்துல நமக்கு வந்து பலவிதமான அர்த்தங்கள் தோன்றதோ அந்த மாதிரி வெங்கியார்த்தமும் ஒன் ஆஃப் தி அர்த்தமா தோணிட்டு போகட்டுமே அப்போ லக்ஷணாவா நம்ம வந்து லக்ஷணால அந்தர்பாவம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றேன் ராமோஸ்மி சர்வம் சஹே இதி ராமேண பிரியஜீவிதேன துக்கிருதம் இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஸ்லோகம் இங்க
சோ ராமோஸ்மி சர்வம் சகேங்கிற இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் ஸ்னிக்த ஷியாமள காந்தி லிப்தவியதோ வேல்லத் பலாகாதனாக வாதாஸ்ரீகரிண பயோத சுகிருதாம் ஆனந்த கேகா கலாக அப்படியே அந்த நெருக்கமா இருக்கக்கூடிய இது மேகங்கள் அந்த மேகங்கள் அப்படியே கருமையா நின்றுருக்கு அதை சுத்தி வந்து வேல்லத்து பலாக்காக பலாக கொக்குகள் எல்லாம் அந்த மேகங்களை சுத்தி சுத்தி போகிறது வாத்தாகா ஸ்ரீகரிணா காற்றுகள் வந்து அப்படியே சிலு சிலுன்னு அடிக்கிறது பயோத சுகிருதாம் ஆனந்த கேகாக கலாக கேகாத்வனி மயூரங்களினுடைய கேகாத்வனியும் ரொம்ப கலாகா மதுரமா இருக்கு காமம் சந்து திருடம் கடோர இதெல்லாம் இருக்கட்டும் திருடம் கடோர ஹிருதயா ராமஹா அஸ்மி தஸ்மாது சர்வம் சகே நான் ராமனோல்யம் கடோர ஹிருதயா அதனால என்னால எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியும் வைதேகி துகதம் பவிஷ்யதி ஹஹா ஹாதேவி தீரா அவ எப்படி இருப்போம் இந்த இடத்துல ராமோஸ்மிங்கிற வேர்ட்ல ராமஹா நமக்கு பாயிண்ட் இல்லையா அடுத்தது இந்த ராமோசோ புவனேஷு விக்ரம குணைஹி பிராப்த பிரசித்தி பராம்லயும் நம்ம பார்த்திருக்கோம் ராமோசோ ரெண்ட ராமனானவன் விக்ரம குணைஹி புவனேஷு எல்லா உலகங்களிலும் பிராப்தம் பிராப்தா பிரசித்தி பராம அஸ்மத் பாக்ய விபர்யாத்யதிபரம் தேவோனஜானாதிதம் உங்களுக்கு அவரை பத்தி தெரியலன்னா பந்தீவ ஏஷ யசாம்சி காயதி மருத் யஸ்யைக பாண ஆஹதி ஸ்ரேணி பூத விஷால தால விவர உத்கீர்ணைஹி ஸ்வரைஹி சப்தபிஹி எங்க அந்த ஒரு ஒரு பாணத்தை போட்டு ராமன் வந்து ஏழு இதுல தொலைச்சு அது வழியா சப்தம் வந்துட்டு இருக்கோ அந்த ராமன் வந்து உங்களுக்கு தெரியலன்னா இது இந்த மால்யவானோட இதுதானே மகாவீர சரித்திரத்துல வரும்னு நினைக்கிறேன் அந்த இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அது சதுர்த்த உல்லாசத்துல இல்லையா ஆமா சதுர்த்தே மூலே ஏவ ஸ்பஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காரு இப்ப இந்த ரெண்டாவது தான் நம்ம பார்க்கல ராமேண பிரிய ஜீவிதேன துக்கிருதம் பிரேம்ண பிரிய பிரியே நோச்சிதம் அந்த ஸ்லோகம் வந்து கீழே வியாக்கியானத்துல கொடுத்திருக்காரு பிரத்யாக்கியான ருச்சேகே கிருதம் சமுஜிதம் அகேன் ராமர் புலம்புறதுதான் நீ வந்து சீதைய பத்தி யோசிச்சு சொல்றார் ராவணன் உன்னை தூக்கிண்டு போனா பிரத்யாக்கியான ருச்சேகே தவ சமுச்சிதம் கிருதம் என்ன ரக்ஷசா அதாவது ஹே பிரியே ஜானகி பிரத்யாக்கியான ருச்சேகே கிருதம் சமுச்சிதம் க்ரூரேண தே ரக்ஷசா சோடம் தச்ச ததா துவயா குலஜனோ தத்தே யதோச்சைஹி சிரஹா வியர்த்தம் சம்பிரதி விப்ரதா தனுரிதம் தத்வியாபதாம் சாட்சிணா ராமேண பிரிய ஜீவிதேன து கிருதம் பிரேம்னஹா பிரியே நோச்சிதம் அங்க நாலாவது லைன்ல இருக்கு பிரியேங்கிறது பிரியே ஜானகி பிரத்யாக்கியான ருச்சேகே தே க்ரூரேண ரக்ஷசா சமுச்சிதம் கர்ம கிருதம் அந்த ராவணன் அவனுக்கு வந்து அவனுடைய ஒரு குணத்துக்கு யோக்கியமான ஒரு காரியத்தை உனக்கு பண்ணான் ஒரு ஒன்னு தூக்கிட்டு போறது அபாரம் பண்ணதுங்கிற ஒரு காரியம் ஸ்வசமுச்சிதம் அந்த சமுச்சிதம் கிருதம்ங்கிறது வந்து க்ரூரேண ரக்ஷசா சமுச்சிதம் கிருதம் பிரத்யாக்கியான ருச்சேகேங்கிறச்சு நீ என்ன தூக்கிட்டு போகாதேன்னு நீ கத்த கத்த உன்னை வந்து இழுத்துட்டு போனானே அந்த அந்த குரூரமான ராவணன் அதை நீ பொறுத்துண்ட சோடம் தச்ச அதை நீ வேற பொறுத்துண்ட ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு குலத்துல பிறந்தவமா நீ உச்சைஹி குலஜனஹா சிரஹா தத்தே ரொம்ப ஒசர்ந்த குலத்துல பிறந்த பெண்கள் எப்படி பொறுத்துப்பாளோ அந்த மாதிரி உன்னுடைய குலத்தை நீ மனசுல வச்சுட்டு நீ வந்து பொறுத்துண்ட இன்னொன்னு அப்கோர்ஸ் இதுல சொல்லுவார் இல்லையா நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டேன்னா ராமனுடைய பாணம் வியர்த்தம்பர் இதுல செம்பு ராமாயணத்துல இப்ப சீதா சொல்லுவோம் நீ இப்ப என்ன தூக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் அவனுடைய ஒரு பாணத்துக்கு வந்து வீரியமே இல்லையோ அப்படின்னு எல்லாரும் வந்து ஏசிடுவா அதனால ராமன் வந்து என்ன தூக்கிட்டு போனவும் போவ அது மாதிரி இங்க வந்து உன்னுடைய இதுக்கு ஏத்த மாதிரி நீ பொறுத்துட்ட ஆனா நான் இப்ப வேஸ்டா ராமன் தன்னை சொல்லிக்கிறார் வியர்த்தம் சம்பிரதி பிப்ரதா தனுஹு இதம் தத் வியாபதாம் சாட்சினா அந்த ஒரு உனக்கு நடந்த ஒரு ஆபத்துக்களுக்கு சாட்சியா இருக்கிற என்னால இந்த தனுஷ நான் வந்து வீணா தூக்கிட்டு இருக்கேன் பிரிய ஜீவிதேன ராமேண ஆனா இந்த ராமன்னால பிரேம்னஹா உச்சிதம் ந கிருதம்
எனக்கு உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஸ்நேகத்துக்கு உகந்ததான ஒரு விஷயத்த நான் பண்ணல, நீயும் உன் குலத்துல பிறந்ததுக்கும் இதுக்கும் நீ வந்து பொறுத்துண்ட அவன் பண்ணத, ஆனா நான் என்னுடைய குலத்துக்கு அடையாளமாக உன்னை வந்து சடார்னு காப்பாத்திருக்கணும், ஆனா பண்ணல, உன்னை வந்து அவன் தூக்கி போற மாதிரி நான் வந்து வச்சுட்டேனே அப்படின்னு புலம்புறார் ராமர் இந்த இடத்துல. இது எல்லா இடத்துலயுமே என்னன்னா ராமஹாங்கிற வேர்டு வந்து அர்த்தாந்திர சங்கிரமித ஆச்சித்துணி. சோ உனக்கு வந்து லக்ஷணமூல துவனி தானே அது. அப்ப அர்த்தாந்தரே சங்கிரமிதம்ங்கிறது வெறும் ராமஹா இஸ் ஈக்வல் டு தசரத புத்திரஹாங்கிறது ஆன்சர் எழுதக்கூடாது இந்த இடத்துல. ராமஹாங்கிறது ராமோஸ்மி சர்வம் சாயன எல்லாத்தையும் பொறுத்துக்கிற தன்மை எங்கிட்ட இருக்குப்பாங்கணும். அவர் ராமன் அந்த இடத்துல உச்சிதம் நான் கிருத்தம்ங்கிறது என் வில்லாளியா இருந்துட்டு என்ன பிரயோஜனம், இந்த வில்ல வச்சுட்டு நான் எத்தனையோ காரியத்தை சாதிச்சுக்கேன்னு நான் சொல்றதுக்கு லாயக்கே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். ராமேண பிரேம்னஹா நான் உச்சிதம் கிருதம் கிருதம் பிரேம்னஹா நோச்சிதம். அதே ராமவசவ புவனேஷு விக்ரம குணைஹிங்கிற இடத்துலயும் அந்த ராமன்ங்கிறவன் எல்லா இதுவும் இங்க கீழ அழகா போட்டிருந்தார் கரதூஷணா எல்லாம் கொன்னவர் வாலிய கொன்னவர் அப்படின்னுட்டு அந்த பிரகரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற. சோ ராமோஸ்மி இத்தியத்ர இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு நானாத்வம் அப்படிங்கறதுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். ராமோஸ்மி இத்தியத்ர சகல துக்க பாத்திரத்வேன ராமேண இத்தியத்ர நிஷ்கரணத்வேன எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் அது. அடுத்தது ராமோசவ் அப்படிங்கிற இடத்துல கரதூஷணம் எல்லாம் கொன்னவன் அந்த ராமன் அப்படின்னு மூணு இடத்தையும் எடுக்கிறார். சோ இந்த மூணு இடத்துலயும் இத்தியாதோ லக்ஷணீயா அப்படி அர்த்தகா லக்ஷணாமா நமக்கு தெரியக்கூடிய அந்த லட்சியார்த்தமானது நானாத்வம் பஜதே பலவிதமான அர்த்தங்களை நமக்கு தெரியறது தெரிவிக்கிறது ரைட். அப்ப இந்த மாதிரி ஒரே வேர்டானது பலவிதமான அர்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னா இந்த வெங்க அர்த்தத்தையும் தெரிவிச்சுட்டு போட்டோமே என்ன இப்ப பெரிய விற்பலமிஷங்காரம் தனியா எதுக்கு தெரியணும். ராமோஸ்மி சர்வம் சகே ஹஹா தேவி கதம் தீராபவ அப்படிங்கறது இது ஒன் ஆஃப் த இதுவா விற்பலம்பமும் லட்சணையா தெரிச்சுட்டு போட்டோம் எப்படி ஒரு வேர்டுல இருந்து நமக்கு தெரியறதும் என்னன்னு கேள்வி. சோ விசேஷ வியபதேச ஹேதுஹூச்ச பவதி. சோ ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு இடத்துல ராமோஸ்மி சர்வம் சகேல சகல துக்க பாத்திரத்துவம்ங்கிற ஆஸ்பெக்ட மாத்திரம் தான் அது வந்து தெரிவிக்கிறது. எல்லாமே வேண்டாங்க நமக்கு இல்லையா. பாலிய கொன்னா இல்ல லக்ஷ்மணனுக்கு அண்ணாவா எப்படி இருந்தான் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் எல்லாம் நமக்கு தேவையில்லையா. அந்த இடத்துல துக்கத்தை பொறுத்துக்க கூடிய ஒரு ஒரு தன்மை அவருக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியறது. அதே அடுத்தது எடுத்தோம்னா அவர் வந்து ஹெல்ப்லெஸ்னஸ் என்ன தனுர்தாரியா இருந்துட்டு பிரயோஜனமே கிடையாது அண்ட் ஹி இஸ் நாட் அச்சீவ்ட் எனி திங் டு ரெஸ்கியூ சீதாங்கிறதும் தெரியுது. இந்த மாதிரி நானாத்வம்ங்கிற இடத்துலயும் விசேஷ வியபதேச ஹேது இட் ஹெல்ப்ஸ் இன் கிவிங் அஸ் ஒரு ஒரு பர்டிகுலர் மீனிங்கை நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவும் சௌரியமா இருக்கு அண்ட் அந்த அர்த்தாந்தரே சங்கிரமித்தத்தினால இல்லையா. பவதி தத் அவகமச்ச சப்தார்த்த ஆயத்தா பிரகரணாதி சவ்யபேக்ஷா சவ்யபேக்ஷா ச இதி கோயம் நூதனஹா பிரதீயமானோ நாம. அப்ப தத் அவகமஹா தத் அவகமஹா அந்த லட்சியார்த்த அவகமம் அது வந்து சப்தார்த்த ஆயத்தா சப்தத்தை பேஸ் பண்ணியும் இருக்கு அர்த்தத்தை பேஸ் பண்ணியும் இருக்கு. பிரகரணாதி சவ்யபேக்ஷா பிரகரணம் முதலிய ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்பிங் டெண்ட் சகாயகமா இருக்கு அதை எதிர்பார்த்ததாக இருக்கு. அப்படி இருக்கிறச்சு கோயம் நூதனஹா பிரதீயமானஹா நாம இந்த ராமாங்கிறதுனால எனக்கு தெரியக்கூடிய ஒரு லிஸ்ட போட்டேன்னா அதுல விசேஷ வியபதேசமா எனக்கு சிலது இருக்கு அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் லட்சியார்த்தம் எனக்கு வந்து சப்தார்த்தம் தெரியணும் சோ பிரகரணமும் தெரியணும் இத்தனையும் எதிர்பார்த்துட்டு ஒரு லட்சியார்த்தம் வரக்கூடிய சான்ஸ் இருக்கிறச்சு ஏன் ஒரு புதுசா ஒரு வியாபாரத்தை வச்சுட்டு நான் வந்து வெஞ்சனா வியாபாரத்தினால பிரதீயமானஹான்னு ஒன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி. ஒரு பட்சம் கேள்வி புரியறதோ இல்லையோ ஓகே. சோ உச்சியதே இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றார் பாரு லக்ஷணால எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தாலும் அநேகார்த்தம் இருந்தாலும் அந்த நியத்தம் தானே அது இட் இஸ் பிக்ஸடு தானே. இப்ப கசிவான பகவதி ரோஷோல என்னதான் வாச்சியார்த்தம் இருந்தாலும் உனக்கு வந்து வெங்கியார்த்தம் இஸ் நாட் கண்டிஷன்ட் பை திஸ் இட் மே பி கண்டிஷன்ட் பை தட் இல்ல கண்டிஷன் இல்லாமலும் இருக்கலாம் அது மூணு சொல்ற நியத சம்பந்தமா இருக்கலாம் அநியத சம்பந்தமா இருக்கலாம் சம்பந்த சம்பந்தமா இருக்கலாம்
எப்படி வேணாலும் இருந்துட்டு போலாம். மூணு எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன் இருப்போம். நேத சம்பந்தம்னா என்ன, சொல்லிருக்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரிதான் அங்க ஸ்லோகம் அந்த வெங்க அர்த்தமும் ஏற்பட போறது. கசிவான பக்தி ரோஷம் மாதிரி ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா இன்னியூமரபிள் திங்ஸ் கதோஸ்தமர்க்காகவே எடுத்துட்டு போயே உனக்கு இட் இஸ் நாட் கண்டிஷன்ட் பை த வேர்ட்ஸ் தட் ஆர் தேர். வெரஸ் லட்சியார்த்தம்ங்கிறது வந்து உனக்கு ஒன் டு ஒன் ரிலேஷன்ஷிப் மாதிரி அது. இதை தாண்டி போக முடியாதே நீ. ராமோஸ்மி சர்வம் சகேங்கிறச்சு ராமன் வந்து அயன் மேன் அப்படின்னு மனசுல வந்து யூ கான்ட் கெட் இட் இல்லையா. அந்த லட்சியார்த்தம் சர்வதுக்க பாத்திரத்துவம்ங்கிறது இட் இஸ் ஸ்டில் அந்த அந்த சப்தத்தினுடைய ஒரு ஒரு இத தன்மைய பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரைட், லட்சணீயசிய அர்த்தசிய நானாத்வே அபி. லட்சியார்த்தத்துக்கு வந்து நமக்கு பலவிதமான அர்த்தங்கள் ஏற்பட்டாலும் அநேக அர்த்த சப்த அபிதேயத்துவாது, சாரி அநேகார்த்த சப்த அபிதேயவது நியதத்துவம் ஏவ. பத்ராத்மனஹாங்கிற இடத்துல பார்த்தோம், இல்ல காவஹாங்கிற இடத்துல பார்த்தோமே, ஒரு சூரிய கிரணங்கள் அண்ட் மாடுகள் இந்த மாதிரி ஒரு சூரிய சதகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து பிரகரணத்துக்கேத்த மாதிரி வேர்ட்ஸ நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி வச்சு எப்படி இன்னொரு அர்த்தம் அப்புறமா நமக்கு தோன்றதோ அது போல இங்கேயும் லட்சியார்த்தத்திலையும் உங்களுக்கு வந்து இந்த உபாதான லட்சணா தானே ராமன்ன விட்டுட்டு நம்ம பண்றது இல்லையே, ராமன்னுங்கிற அர்த்தம் ஃபிட் ஆறுது பெர்ஃபெக்டா. அட் த சேம் டைம் லட்சியார்த்தமா நம்ம வந்து சர்வதுக்க இது இல்லைன்னா கரதூஷணால எப்படி கொன்னானோ அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். ரைட்டா, அதே இப்ப பாரு, லட்சிய லட்சணீயசிய அர்த்தசிய நானாத்வே அபி, பல்வேறாக இருந்த பொழுதிலும் அநேகார்த்த சப்த அபிதேயவது, பல அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சப்தம், அந்த சப்தத்தினுடைய அபிதேய சப்தார்த்தம் அதை அதுபோல் நியதத்துவம் அப்படியே இட் இஸ் பிக்ஸ்டு. நமக்கு வந்து ஒரு ரூல் மாதிரி இந்த இந்த வேர்டுக்கு கங்காங்கிறதுக்கு கங்கா தடம் தான் வர முடியும். ஆகாசத்துல போகிற ஒரு இதை விமானத்தை எடுத்துக்க முடியாதுங்க. சோ லட்சியார்த்தம் இஸ் ஆல்வேஸ் பிக்ஸ்ட் தேர். நகலு முக்கியன அர்த்தேன அநியத சம்பந்தா லட்சயித்தும் சக்கியதே. நியத சம்பந்தமா இல்லாத ஒரு அர்த்தத்தை லட்சணாமூல்யமாக நமக்கு தெரிவிக்க முடியாது. முக்கியன அர்த்தேன, முக்கியமான பிரைமரி மீனிங்ல இருந்து அநியத சம்பந்தா ஒரு கனெக்ஷன் இல்லாத அல்லது ஒரு அந்த சம்பந்தமே நியத சம்பந்தம்ங்கிறது டெஃபினட் கனெக்ஷன் உனக்கு. அநியத்த சம்பந்தம்னா ஒரு இந்த மாதிரி சாமீபியம் சாதிருஷ்யம் இதெல்லாம் இல்லாத வேற ஒரு சம்பந்தம். இப்ப வாட் இஸ் தி சம்பந்தம் ஃபார் ஒரு கசிவான பவதி ரோஷோல, ஒருத்திக்கு வந்து அடாடா சகியினுடைய ஒரு சாமர்த்தியத்தை பாரு, இந்த சாமர்த்தியம்ங்கிற ஆஸ்பெக்ட் எந்த ஒரு கனெக்ஷன்னால இருக்கு உனக்கு பாச்சியார்த்தத்தோட, அது அநியத சம்பந்தம். There is no connection. There is no definite connection between the two. Vachyarthathukum, Vyangyarthathukum. Appo, aniyata sambandha lakshayitum na cha shakyate. Mukhyarthathinala oru aniyata sambandhatha therivikka mudiyadhu. Pratiyamanastu, andha pratiyamana artham angirathu, prakaranadi vishesha vashena, prakaranam mudaliya visheshangalnala, either niyata sambandhama irukkalam, alladhu aniyata sambandhama irukkalam, இல்ல சம்பந்த சம்பந்தா ஒண்ணுக்கு இன்னொன்னு கனெக்ட் பண்றோம், அந்த இன்னொன்னுல இருந்து இன்னொன்னு வருது, அதுல இருந்து ஒரு வெங்கியார்த்தம் வருதுன்னு நமக்கு சம்பந்த சம்பந்தாச்ச வியோக்தியதே. ரைட்டா, அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நியத சம்பந்தம். இந்த ஸ்வஸ்ரூரத்ர சேதே இவர் கொடுத்திருக்காரா இல்லையா? முன்னாடியே வந்துருதான் ஸ்வஸ்ரூரத்ர சேதே. ஓ, எதுக்கு வந்தது அது? எந்த நிமஜ்ஜதி அத்ராஹம் திவசகம் பிரலோகய மாபதிக ராத்ரிந்த ஷய்யாயாம் மா நிமங்க்ஷ்வ, இல்லையா? மா நிமங்க்ஷ்யசி. ஓகே, சோ ஸ்வஸ்ரூரத்ர சேதே இங்க வந்து இவ படுத்துட்டு இருக்கா, மாமியார் இருக்கா, திவசகம் பிரலோகய இங்க நான் இருக்கேன், அத்ர அகம் நான் இங்க படுத்துட்டு இருக்கேன், திவசகம் பிரலோகய கார்த்தாலியை பாத்ரு
மாபதிக ராத்திரேந்த பதிக வழிப்போக்கனே ராத்திரேந்த ராத்திரியில உனக்கு கண்ணும் தெரியாது ஆவையோகோ மா நிமங்க்ஷியசி நீ எங்களோட படுக்கையில வந்து பொறுத்துன்றாத அப்படிங்கறச்சு அந்த இடத்துல வந்து எப்படி இது வந்து எப்படி சொல்றாருன்னா இத்தியாதோ விவக்ஷித அந்யபரவாச்சியே துவனோ முக்கிய அர்த்த பாதா நெடுல முக்கிய அர்த்த பாதம் ஏற்படுறது ரைட் தத் கதம் அத்திர லக்ஷணா லக்ஷணாயாமபி வியஞ்சனம் அவசியம் ஆசிரயித்தவ்யம் இது பிரதிபாதிதம் இப்போ முக்கியார்த்தத்தினால சோ லக்ஷணாலேயே நம்ம வந்து சேர்த்து விடணும்னா இந்த முக்கியார்த்தம் ஒட்டி வரக்கூடாது முக்கியார்த்தம் ஒட்டி வருது ஏன்னா அவளை பொறுத்தவரையில் எனி ஆன் லுக்கர் ஹூ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்வர்சேஷன் அவளுக்கு வந்து எப்படி தோணும்னா பர் அவ வந்து கரெக்டா சொல்றா தப்பு தவறுமா நீ மாட்டுக்கு நடந்து படுக்கையில வந்து படுத்துன்றாதேன்னு எப்படி சொல்றா பாருன்னு ஒரு இட் மே பி ஆஃப்டர் ஆல் எ நார்மல் பர்சன் ஹூ டசன் அண்டர்ஸ்டாண்ட் இங்கிதம் அந்த அந்த ஒரு அவளுக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் புரியாத அவன் பேசி இருக்கிறவாளா இருந்தா முக்கிய அர்த்தம் கிளீனா ஒட்டிட போறது அவளுக்கு ஆனா விவக்ஷித அந்நியபரவாச்ச துவனியா சொல்றச்சே அந்த இடத்துல முக்கியார்த்த பாதம் ஏற்படுது ரைட் அவிவக்ஷித வாச்ச துவனி வந்து இது அபிதா அபிதா மூலம் விவக்ஷித அந்நியபரவாச்ச துவனி அதுலதான் அர்த்தாந்திர சங்கமிக்கம் அத்தியந்த திருஸ்கிருதம் இது வந்து அத்தியந்த திருஸ்கிருதம் டைப் ஆஃப் துவனி சோ இதுல வந்து தத் கதம் அத்த லக்ஷணான்னு கேக்குறச்சே நீ வந்து இங்கதான் இருக்கணும் அண்ட் அதுல வந்து அவளுடைய ஔத்சுக்கியம் தெரியறது வஸ்துத்வனி தெரியறது இந்த வஸ்துத்வனி எல்லாம் வெஞ்சனா வியாபாரம் இல்லாத எப்படி அங்க தெரிய போறது முக்கியார்த்த பாதகா ஏற்படுறது மாபதிக ஆவையோவோ நிமங்க்ஷியசி மாபதிகங்கிற போர்ஷன் எடுத்துப்ப மா நிமங்க்ஷியசி நீ வந்து படுத்துக்காத அப்படிங்கிற வாச்சியார்த்தம் அதுதான் முக்கியார்த்தம் அதற்கு பாதம் ஏற்படுறது பாதம் ஏற்பட்டு வந்து படுன்னு சொல்றது அந்த இடத்துல வந்து அவளுடைய ஔத்சுக்கியம் தெரியறது அது வந்து வெஞ்சனாதானே என்ன பிரயோஜனம் இல்லையா அந்த இடத்துல ஷி ஆல்சோ வாண்ட்ஸ் டு ஹைட் இட் எனி லக்ஷணஸ்தலத்துல உனக்கு பிரயோஜனம் வந்து வெங்கார்த்தம் வெஞ்சனா வியாபாரம் மூலியமாக தான் தெரியுது சோ இந்த இடத்துல வெறும் லக்ஷணா கிடையாது லக்ஷணாயாம் கரெக்டா தானே சொல்லிட்டு வரேன் இல்ல நான் ஏதோ குழப்பறேன் ஒரு நிமிஷம் சோ இத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து இது துவனி ஸ்லோகம் இதுல வந்து முக்கியார்த்த பாதகா தத்யோகா எல்லாம் அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் இது வந்து விவக்ஷித அந்யபர வாச்சிய துவனி விவக்ஷித அந்யபரம்ங்கிறச்சு இதுல வந்து முக்கியார்த்த பாதகா நாஸ்தின்னு அவர் சொல்றார் விச் மீன்ஸ் உனக்கு வந்து எனி ஆன் லுக்கர் ஆர் இப்ப இந்த ஸ்வஸ்ரூஹு பாக்குறா இல்ல அந்த பதிகன்னே வந்து ஒரு ஒரு தண்ட பதிகன்னா இருந்தா கூட அவனுக்கு ஒண்ணுமே இது தோணலன்னு இருந்தா கூட அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியார்த்த பாதம்ங்கிறது இஸ் நாட் த பீஜம் ஃபார் வெங்கார்த்தம் வெங்கார்த்தம் தெரியறதுக்கு எனக்கு முக்கியார்த்தம் வந்து பாதமா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனா லக்ஷணாக்கு முக்கியார்த்த பாதாங்கிறது தேவை So what he is trying to say in this is, Lakshana is, அதாவது துவனி தெரியறதுக்கு எனக்கு லக்ஷணா அத்தியாவசியக்கம்னு நான் வந்து சொல்லிட முடியாது முக்கியார்த்த பாதம் வேணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு துவனியில துவனி எப்படி தெரியறது அவ வந்து எனக்கு நீ வந்து படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரிதானே இன்விடேஷன் மாதிரிதானே இருக்கு அந்த இன்விடேஷன் வந்து அந்த பதிக்கனுக்கு புரியறது அவ சொல்றா அவனுக்கு புரிஞ்சு விடுறது அவ்வளவுதான் அங்கு அந்த இடத்துல அவ சொல்லக்கூடிய முக்கிய அர்த்தத்துக்கு வந்து ஒரு ஒரு எம்பசிஸே இல்லை அது பாதம் ஏற்படுறது பாதம் ஏற்படலைங்கிறதெல்லாம் லக்ஷணாவுக்கு தான் கன்சிடரேஷனே தவிர வெங்கியார்த்தம் தெரியறதுக்கு இந்த இந்த முக்கியார்த்தம் பாதம் ஏற்பட்டே தீரணுங்கிற அவசியம் கிடையாது சரியா நச்ச இந்த சுசுரூரத்ரங்கிற இடத்துல விவக்ஷித அந்நியபரவாச்சியே துவனோ முக்கியார்த்த பாதக ந வித்தியதே முக்கியார்த்தம் ஒட்டி வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஆனா லக்ஷணாயாம்ல சோ இந்த இடத்துல எப்படி அப்ப லக்ஷணான்னு சொல்ல முடியும்னு கேக்குறாரு இது வந்து லக்ஷணாமூல துவனி தான் எனக்கு வந்து அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு இதை சொல்றாருன்னு எனக்கும் புரியல இட் இஸ் அ லிட்டில் பிட் கன்ஃபியூசிங் பட் லெட்ஸ் மூவ் ஆன் இல்லைன்னா அப்புறம் வில் பி ஸ்டக் இன் திஸ் சோ லக்ஷணாயாமபி
வியஞ்சனம் அவசியம் ஆசிரயித்தவ்யம் இது பிரதிபாதிதம். இந்த சென்டென்ஸ் ஈஸி புரியறது ஏன் தெரியுமா? ஏன்னா ரெண்டாவது உல்லாசத்துல இருந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா எஸ்ய பிரதீதி மாதா தும்மன சொல்லி நமக்கு வந்து அந்த எந்த ஒரு பிரயோஜனத்தை குறித்து நமக்கு வந்து இந்த லட்சியார்த்தம் லட்சக சப்தத்தை யூஸ் பண்றாரோ, கங்கா தட்டே கோஷகா இத்தியவ வக்தவியம் இத்தியவ உச்சியதாம் அப்படிங்கிறார். அந்த கங்கா தட்டேங்கிறதுல எனக்கு அந்த பாவனத்துவம் சீதலத்துவம் தெரியல, கங்காங்கிற சப்தத்தை யூஸ் பண்ணாதான் எனக்கு வந்து பாவனத்துவம் சீதலத்துவம்ங்கிறது வெஞ்சனா வியாபாரம் மூலியமாக தெரியறது. ஆகையினால லக்ஷணாயாம் அபி வியஞ்சனம் அவசியம் ஆசிரயித்தவ்யம் இது பூர்வமேவ பிரதிபாதிதம் ரெண்டாவது உல்லாசத்துல. ரைட்டா? யதாச்ச சமய சவ்யபேக்ஷா அபிதா ததா முக்கியார்த்தபாதாதி த்ரய சமய விசேஷ சவ்யபேக்ஷா லக்ஷணா அதயேவ அபிதா புச்சபூதாசா இத்யாஹு. இந்த ஒரு ஸ்வஸ்ரூரத்ர சேதேவ அப்படி பிராக்கெட் பண்ணி போட்டு வச்சுக்கோ, அது ஒரு மாதிரி இப்ப வந்து சரியா ஒட்டி வரல. மேல நம்ம வந்து இந்த பூர்வபக்ஷிக்கு சித்தாந்தி என்ன ஆன்சர் சொல்றாருங்கிறதுக்கு போயிடுவோம். சரியா? சோ யதா ஓகே, சோ அபிதாங்கிறது சமய சவ்யபேக்ஷா, சமயங்கிறது சங்கேதம், சங்கேதத்தை எதிர்பார்த்ததாக இருக்கு அபிதாங்கிறது. சங்கேதங்கிறது முக்கியார்த்தம் ஒட்டி வரணும், முக்கியார்த்தம் டைரக்ட் மீனிங் என்ன, வாட் டஸ் இட் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் சம்யோகோ விப்ரயோகஸ்ட்ரங்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம பிரகரணம் பேஸ் பண்ணி நம்ம அர்த்தத்தை பிக்ஸ் பண்றோம். சோ சங்கேதாங்கிறது முக்கியம் அபிதாக்கு. அதே போல ததா அவ்வாறே முக்கியார்த்தபாதாதி திரயம், முக்கியார்த்தபாதா தத்யோகா பிரயோஜனம் அல்லது ரூடி அப்படின்னுட்டு மூணு விஷயங்கள் நமக்கு ஹேத்து திரயம் தேவை எதுக்கு லக்ஷணாக்கு. அதனால அந்த முக்கியார்த்தம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் முக்கியார்த்தத்துக்கு பாதம் ஏற்பட்டு அப்படின்னு இந்த லக்ஷணா வந்து அபிதா புச்சபூதா, அபிதாங்கிறதுக்கு ஒரு அபிதாவ டெய்ல் மாதிரி வச்சுட்டு இருக்கு இந்த லக்ஷணாங்கிறது. சோ அபிதா ஃபர்ஸ்ட் இருந்தாதான் இதுக்கு மேல லக்ஷணாங்கிறது பிரவர்த்திக்கவே முடியும். வேற நம்ம எங்கத்துக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. நச்ச லக்ஷணாத்மகமேவ துவனனம் தது அனுகமேன பசிய தர்ஷனாத், லக்ஷணாத்மகமேவ துவனனம் இது ந ஃபர்ஸ்ட் லக்ஷணாதான் துவனனம் வியஞ்சனா அப்படிங்கிறது கிடையாது. ஏன் தது அனுகமேன, தது அனுகமேன லக்ஷணா, லக்ஷணா வந்து லக்ஷணாவை பின்தொடர்ந்து வர்றது துவனி. கங்காயம் கோஷா எடுத்துட்டோம்னா கங்கா வந்து லட்சியார்த்தம் என்ன, கங்கா தட்டம்னு சொல்லி லக்ஷணா வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் லக்ஷணா அனுகமம் எதுக்கு துவனிக்கு. சோ தது அனுகமேன அப்படின்னா லக்ஷணா அனுகமேன ஏவ தஸ்ய தர்ஷனாது துவனேகே தர்ஷனா, ஆப்டர்வர்ட்ஸ் தானே பாக்குறோம். சோ லக்ஷணா ஆத்மகமேவ துவனிங்கிறது சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் தது அனுகதமேவ அபிதா அவலம்பனேனாபி ந தஸ்ய பாவாத், இன்னொன்னு தது அனுகதமேவ அந்த லக்ஷணா அனுகதமாக இருக்கிறச்சு அபிதா, ஒன்லி லக்ஷணா அனுகதம்னு நம்மளால வந்து சொல்லிட முடியாது. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து லக்ஷணா ஆத்மகம் துவனனம்ங்கிறது சொல்ல முடியாது, ஏன்னா லக்ஷணாக்கு பிறகுதான் வருது. சரி, லக்ஷணாக்கு பிறகுதான் எப்பவுமே வருதுன்னு சொல்லிடலாமா? தது அனுகதமேவ இத்தியபி வக்தும் ந சக்கியதே, ஏன் அபிதா அவலம்பனேனாபி தஸ்ய துவனேகே பாவாத் வித்தியமானத்வாத். அபிதாவையும் புடிச்சுண்டு வருதே. இப்ப அந்த பத்ராத்மனகாங்கிற ஸ்லோகத்துல பார்த்தோம், ஒரு யானையும் குறிக்கிறது ஒரு ராஜாவையும் குறிக்கிறது அப்படின்னு நமக்கு வருது. பிரகரண வசாத்து கவி வந்து ஒரு ராஜாவை பிரேஸ் பண்ற, அதனால பத்ராத்மனஹா தவக்கரஹா சர்வ என்ன தான சிக்தஹா அஸ்திங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். எப்ப பார்த்தாலும் நீ தானம் பண்ணி உன் கை வந்து வெட்டாவே இருக்கு, அப்படி உன்னுடைய கை விளங்குகிறது அப்படிங்கறது பிரகரண வசாத்து நம்ம பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானஹா கரஹாங்கிறதெல்லாம் சுண்டஹா ஒரு யானைக்கு போறது அதனுடைய துதிக்கை, அது எப்ப பார்த்தாலும் மதஜலம் ஒழுகி அது அழகா இருக்கு பாக்குறதுக்குங்கிற மாதிரி அப்புறமா நமக்கு தெரியுது. அப்போ வெங்கம்ங்கிறது அபிதா அவலம்பனேனாபி அபிதாவை புடிச்சுண்டும் அபிதாவை புடிச்சுண்டும் அந்த வித்வனி தஸ்ய துவனேகே பாவாது துவனிங்கிறது இருக்கக்கூடும். ரைட்டா? நெக்ஸ்ட் உபய அனுசாரி ஏவ அப்படின்னு சொல்லிட்டோமா?
லட்சணாம் மூல்யமாகவும் தெரியறது, லட்சணா வருது அதுக்கப்புறம் துவனியும் தெரியறது, அல்லது அபிதாவ குடிச்சுண்டும் வருது அவலம்பனேனாபி பவதி துவனிஹின்னு சொல்றோம். அப்ப ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு வருதுன்னு சொல்லிட்டு போட்டோமே, அப்படின்னா உபய அனுசாரியேவ இதி நச்ச, அதையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அவாச்சக வர்ண அனுசாரேனாபி தஸ்ய திருஷ்டேஹே. அவாச்சக வர்ணம், வாச்சகம்னு டெசிக்னேட் பண்ணாமல் இருக்கக்கூடிய வர்ணங்கள் சொன்னேனே, பிரமித சஞ்சத் பிரமிதங்கிற இடத்துல பாங்கிறதுல இருந்து எனக்கு ரௌத்ர ரசம் தெரியுது, லலித லவங்க லதா பரிசீலனன் அந்த சாஃப்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, அந்த வர்ணங்களும் எனக்கு சுங்கார ரசத்தை கொடுக்கறது. சோ அது வந்து வாச்சக சப்தம் கிடையாது, அது அர்த்தத்தை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. வெறும் ல லங்கிற அந்த ஒரு ரெபிடிஷன் ஆஃப் தோஸ் வேர்ட்ஸ் கிவ்ஸ் மீ அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் இன் மை மைண்ட். இம்மிடியேட்டா மை மைண்ட் இஸ் அட்யூன்ட் டுவர்ட்ஸ் சுங்கார ரசம். அப்படி இருக்கிற வர்ணங்களை அனுசாரேன அதை பின்தொடருவதனாலும் தஸ்ய அந்த துவனியை பார்க்கப்படுகிறது, தஸ்ய திருஷ்டேகே. ஆகையினால உபய அனுசாரின்னு சொல்ல முடியாது. நச்ச சப்த அனுசாரி ஏவ, வெறும் சரி அப்ப வேர்ட்ஸ் மாத்திரம் அனுசரிச்சு இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படியும் சொல்ல முடியாது. அசப்தாத்மக சப்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேத்திர திருபாக அவலோகன, இந்த ஒரு ஒன் தேர்ட் ஆஃப் தி ஐல இருந்து பாக்குறதுனால ஏற்படலாமே, அவலோகனாதி கதத்துவேனாபி தஸ்ய பிரசித்தேகே. இல்ல ஏதாவன் மாத்திரஸ்தனிங்கிற இடத்துல எல்லாம் வந்து எவ்வளவு கோபம் உனக்கு இருந்தது தெரியுமா, அவ்வளவு கோபம் இருந்தது அப்படின்னு சொல்றது. அந்த அவ்வளவுங்கிறது அந்த ஜெஸ்டர்லயும் அந்த கை ஆசிப்புலயும் அந்த ஒரு அபிநயம் பிடிக்கிறதுலயும் அதுல இருந்து கூட நமக்கு வந்து துவனி தெரியறதே. அப்ப அசப்தாத்மகேனாபி அவ்வளவுங்கிறது என்ன மீனிங் அது? அது வந்து வேர்டுல அந்த எவ்வளவு கோபம் வந்தது அவனுக்குன்னு அந்த கையை ஆட்டின்ட்டு நம்ம சொல்றச்சே, ஒரு ஆவேசத்தோட வந்து அந்த அபிநயம் பண்ணி காமிக்கிறச்சு நமக்கே அதுல புரியறது, அப்பதானே புரியறது எவ்வளவு வந்தது தெரியுமா அப்படின்னு நமக்கு வந்து ஒண்ணுமே அதுல ஏற்பட போறது இல்லை, ரௌத்ர ரசமே வராது மனசுல. அது அப்படி அந்த ஜெஸ்டரோட அதை பண்றச்சேதான் நமக்கு வந்து மனசுல புரியறது. அப்ப அசப்தாத்மக நேத்திர திருபாக அவலோகனாதி கதத்துவேனாபி, இந்த ஒரு பாதி கண்ணு பாக்குறதுனால எல்லாம் நமக்கு வந்து ஒரு ரதி ஏற்படுறது, இல்ல நேத்திர திருபாகத்தினால அவர் வந்து ஸ்லைட்டா ஹரன் வந்து கண்ணா ஓபன் பண்ண மாத்திரத்துல அங்க பஸ்மாவசேஷம் மதனஞ்சகாரன்னர், குரோதம் பிரபோ சம்ஹர சம்ஹரேதின்னர். அப்போ அதெல்லாம் அந்த ஜெஸ்டர் மூலியமா வருதோ இல்லையோ, அனுசரேனாபி சாரி கதத்வேனாபி தஸ்ய பிரசித்தேஹே இதி துவனேஹே பிரசித்தேஹே இதி அபிதா தாத்பர்ய லக்ஷணாத்மக வியாபாரத்ரய அதிவர்த்தி. சோ அபிதா தாண்டி இருக்கு, தாத்பரியத்தையும் தாண்டி இருக்கு, லக்ஷணாவை தாண்டியும் இருக்கு. அப்படி துவனநாதி பர்யாயா, துவனன வியஞ்சன அஞ்சன அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் அதுக்கு பர்யாய சப்தங்கள். அப்படி இருக்கக்கூடிய வியாபாரமானது அனபன்னவனீயா, அதை வந்து அபன்னுத்தி பண்ண முடியாது, இது இல்லைன்னு ஒதுக்க முடியாது, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் வந்த அந்த நியத சம்பந்தம் பார்த்தோம், தத்ர ஸ்வஸ்ரூரத்ர சேத்தேங்கிற இடத்துல நியத சம்பந்தா, இந்த வேர்டுல இருந்துதான் மாபதிக ராத்திரியந்தங்கிற இடத்துல இருந்துதான் நமக்கு வருது. இன்னொன்னு அத்ர சேத்தே, அத்ர இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டு டெல் ஹிம் வேர் ஷீ இஸ், வேர் அவ இருக்கா அப்படிங்கறத அவனுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்து இட் இஸ் டைரக்ட் சம்பந்தம் உங்களுக்கு இருக்கு. ஆனா கசிவான பவதி ரோஷோ இத்தியாதோ அநியத சம்பந்தா, அந்த கசிவான பவதி ரோஷோங்கிறச்சே யாருக்குதான் கோபம் வராதுங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து பலவிதமான ஒருத்தருக்கும் யாருக்குதான் கோபம் வராது அப்படிங்கிறச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் தோன்றது. அந்த வெங்கயார்த்தம் இஸ் நாட் டெபினெட்லி கனெக்டட் டு அபிதா, ரைட்டா? இந்த மூணாவது வந்து ஆக்சுவலி இதை படிச்சிருப்பேள், இந்த ஸ்லோகம் வந்து என்னன்னா சம்பத்த சம்பந்தம்னு பேரு. விபரீத ரதே லக்ஷ்மீஹி பிரம்மாணம் திருஷ்ட்வா நாபிகமலஸ்தம் ஹரேஹே தக்ஷிண நயனம் ரசாகுலா ஜடிதி ஸ்தகயதி. இதுதான் ஸ்லோகம், இங்க அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன், ஏன்னா அது இதுல இருக்கு பிராகிருதத்துல இருக்கோ இல்லையோ. சோ விபரீத ரதே விஷ்ணுவோட வந்து சேர்ந்து இருக்கிற சமயத்துல ரதி காலத்துல லக்ஷ்மிஹி பிரம்மாணம் திருஷ்டுவா, பிரம்மாவை பார்த்து விட்டு, பிரம்மா எங்க இருக்காருன்னா நாபிகமலத்துல இருக்கார்,
அதுல நாபி கமலத்துல பிரம்மாவை பார்த்துட்டு அவளுக்கு வெக்கம் வந்துடுறது. உடனே என்ன பண்றானா, ஹரி விஷ்ணுவனுடைய தட்சிண நயனம், வலது கண்ணை, ரச ஆகுலா, ஒரு இதோட அந்த சுரதா ஆவேசம், தட் இஸ் அந்த செயற்கையினுடைய ஒரு ஆவேசத்தினால அந்த சுங்கார ரச ஆகுலா ஜடித்தி சீக்கிரமாக ஸ்தகையதி, அதை மூடிடுறா. இதுக்கு என்ன கனெக்ஷன், கனெக்ஷனோட தான் நமக்கு வந்து அந்த வெங்கார்த்தம் ஏற்படுறது. இத்தியாதவு சம்பத்த சம்பந்தகா, அத்ரஹி என்ன ஹரிபதேன, ஹரிங்கிற பதத்தினால அவருக்கு வந்து சூர்யா சந்திர மசோதா, அவருக்கு வந்து ரெண்டு கண்கள், அதுல தட்சிண நயனம்ங்கிறது வந்து சூரியன். சோ தட்சிண நயனசிய சூர்யாத்மகதா வியஜ்யதே, ஹரிங்கிற பதத்தினால நமக்கு வந்து அவருடைய வலது கண் சூரியன். அதுக்கப்புறம் அந்த சூரியனை வந்து ஸ்தகயதி மூடிட்டான்னா சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு தெரியறது. தன் நிமேலனேன, அந்த தட்சிண நயனம் வலது கண்ணை வந்து மூடினத்தினால சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு தெரியறது. தேன, அந்த கண்ணை மூடினத்தினாலையும் பத்மசிய சங்கோச்சகா, தாமரையினுடைய மூடுதல், ததகா அதிலிருந்து பிரம்மணஹா ஸ்தகனம், அப்படின்னா அந்த தாமரப்பூ மூடிடுறது, தாமரப்பூ பிரம்மாவையும் உள்ள வச்சுட்டு மூடிடுறதான். அதனால தத்ர சதி கோப்பிய அங்கசிய அதர்ஷனேன, சோ இவளுடைய ஒரு ரகசியமான அங்கங்களை பார்க்க முடியாதபடிக்கு அநிர்யந்திரணம் நிதுவன விலசிதம், இதனால இவா ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு உச்ச கட்டத்துக்கு போச்சு சுரதம் அப்படிங்கறத வந்து தெரியுது. நிதுவனம்ங்கிறது சுரதம். சோ அந்த சுரதசிய விலாசகா அநிர்யந்திரணம்னா ஒரு பிரதிபந்தகம் விக்னமே இல்லாமல் ஏற்பட்டது அப்படிங்கிற வெங்கார்த்தம் வரையில் நமக்கு வந்து ஒவ்வொரு கனெக்ஷனோட போயிட்டே இருக்கும். அது சாதாரண இந்த ஸ்லோகத்திலிருந்து ஹரிங்கிற பதத்திலிருந்து தட்சிண நயனத்திலிருந்து சூரியனுக்கு போய், சூரியன்ல இருந்து சூரிய அஸ்தமனமுக்கு போய், அதுல இருந்து பத்ம சங்கோச்சகா, அதனால பிரம்மாவுக்கு கண் தெரியல, ஆகையினால இவாளுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லாத சேர்ந்திருந்தா, அந்த அளவுக்கு நமக்கு வெங்கியம். திஸ் இஸ் சம்பத்த சம்பந்தகா. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து லக்ஷணாவில கிடையாது, அதுக்காக வரர் ரைட்டா.